ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரம்ஜான் ஸ்நாக்ஸ், இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி மன்னாடி கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் இருந்தது பாரிஸில், அதை முடித்தோம். முடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டோம் நாங்கள். வாங்க, அங்கே நிறைய பெரிய ரோட்டில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குமாமா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. மன்னாடிக்கே ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஆன் த வே அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கோம் வந்திருக்கோம், ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்னென்னலாம் இருக்கும். ஆமாம், பேபிமா ஒரே ஆட்டம், கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ட்டு அதனால் வந்திருக்கோம். அப்படியே போய் பார்த்துட்டு என்னென்னலாம் சாப்பிட்றோம்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மன்னாடியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். ஒரே டிராபிக்கா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வாஸ் சென்னை வாஸ் ராஜஸ்தான் மேட்ச், சென்னை வாஸ் ராஜஸ்தான் மேட்ச் இன்னைக்கு. சோ அதனால வந்து இங்க டி ஷர்ட்டா விக்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு ரொம்ப, எனக்கு ரொம்ப ஆசை அது ஸ்ட்ரீட்ல போய் பாக்கணும் அப்படின்ட்டுலாம். பட் இப்ப வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட் எடுக்கல நான். ஸோ அதனால வந்து அதை பண்ணலை. ஆனால் இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கே தெரியும், நியூஸ் பார்க்கும்போது சிஎஸ்கே ராஜஸ்தான் இன்னைக்கு மேட்ச் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் டிஷர்ட்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் மௌலியும் வரல எங்கள் கூட. மௌலி வந்திருந்தானா கூட ஒரு ட்ரை பார்த்துருக்கலாம், டிக்கெட் எதா கிடைக்குதா என்ன ஏதுன்ட்டு. மௌலியை விட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அவள் தான் வீடை ரெண்டாக்கிடுவான். ரெண்டாக்குவானா நாலாக்குவானான்னு தெரியாது. அதுக்கு பேசாமல் நாங்கள் இப்போ வந்தது மண்ணடிக்கு வந்தோம், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தா கூட எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம சும்மா அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி பாப்போமா, பிராங்க் பண்ணுவோமா, பிராங்க் பண்ணுவோமா. ஓகே பாப்பா, ஃபோன் அடி அவனுக்கு. ஏ எருமா, நீ வந்துருக்கலாம்டா. இங்க பாரு, ஒரே வந்து சிஎஸ்கே டிஷர்ட்டா விக்குது. சித்தப்பா வந்து, சித்தப்பாக்கு வந்து 6 டிக்கெட் வச்சிருக்கா போல. ஆமா, சேப்பாக்கு வந்துருங்க, நேரா நம்ம அப்படியே மேட்ச் பாத்துக்கலாம் அப்படின்றா போல. எப்படி 6 பேர் போவீங்க? யார், நாங்க 4 பேர், சித்தப்பா 1, 5, இவ எஸ்தர் 1, 6. உனக்கு இல்ல வேற என்ன பண்றது, எப்பறம் உனக்கு வரதுக்கும் வழி தெரியாது. நீ வானா கூப்பிட்டா வரமாட்டேன். ஒரு டிஷர்ட் வாங்கிருக்கோம் நாங்க, ஆனா டிஷர்ட் ஞாபகம் அவரு, இவரு சித்தப்பா வராரு. இங்க நீ எப்படா வருவ கிளம்பி? ஏன் வேணாமா? நீ வேணா வீட்டுல இருந்து நாங்க மட்டும் கிரிக்கெட் பாத்துட்டு வந்துருவோம். எனக்கு ஒரே டயர்டா இருக்குது அப்படின்னு கடைசியில நான் கூட ஏதாவது இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா சப்புன்னு முடிச்சுட்டான் போங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த குடுப்பன இல்ல, சிஎஸ்கே குடுப்பறேன். வந்தது மன்னடிக்கு, மன்னடிக்கு போவோம் வாங்க. பாரிஸ் கார்னரில், பாரிஸில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு ஆட்டோக்காக வெயிட்டிங். இவங்க வந்து ஆல்ரெடி ஆட்டோ, 2 ஆட்டோ இருக்குது, அவங்க வந்து கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுறாங்களாமா. ஸோ அதனால் அப்போ மகளே இன்னைக்கு பார்க்கலாம் டாஸ்க் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே. எதுக்கு எப்படி ஆட்டோ நிறுத்தி ஏற்றுறீங்க அப்படின்ட்டு? ஆட்டோ நிறுத்தி ஏற்றுறது ஒரு டாஸ்கா? ஆமாம் பார், இல்ல அங்க 2 ஆட்டோ இருக்கு பாப்பா, நீ அந்த பக்கம் போய் கை காட்டு, நான் இந்த பக்கம் நின்னு கை காட்டு. அதோ அவ பாக்குறாரு பாரு, என்ன பூச்சிட்டு போய் மாட்டேன், தலை மாட்டலே அடி பாரு, டபா டிவே இல்லை. நம்ம பேங்க நின்னு இருக்கோம்ல, கோர்ட் வாசல்ல. ஏ அப்படியே டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ணா
கேட்குறோம், அதனால வரமாட்டேன்றாங்க. வேற வழி இல்லையாமே, ஆட்டோவில் தான் போகணுன்றாங்க. கார் பார்க்கிங் இருக்காதான். அவர் போற வழியில அப்படி இறக்கி விட்டு போறதுக்குண்ணா அவருக்கு கழிச்சிக்கிறாரு. வேணாம் வேணான்ட்டு எங்க தூரமா வருவேன்னு பார்த்தாரு. அவரும் கஸ்டமருக்கு தான் வெயிட் பண்ணுவார் மேபி. ஆனா ஏன் இப்ப ரொம்ப வெளியில வெளிச்சத்துல சன்லைட்ல இருக்கறனால கிளாரிட்டியா தெரியுதோ? நான் கலர் ஐட்டம் பா. இல்ல அந்த பக்கம் போகுது, அப்படி போறவங்க தான் போவாங்க வருவாங்க. உங்களுக்கு பாரு, ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் குறையா நீங்க ஆட்டோ நிப்பாட்டல. அந்த கேமரா குத்துட்டு நீங்க பாருங்க. கேமரா குத்து வாய்க்கே பேசுவே நீனு டக்கு. அந்த பக்கம் இருக்கும்போது நிறைய ஆட்டோ போகுது, இந்த பக்கம் இருக்கும்போது ஒரு ஆட்டோ கூட போக மாட்டேன். ஒரு தான் இப்போ ஒருத்தர் வராரு. ஓ சாரி, அவரும் கோர்ட்ல இருந்து யாரையும் பிக்கப் பண்ண போறாரு. ரெகுலரா இருக்குது இவங்களுக்குலாம் நிறைய. நீங்க டாஸ்க்ல வந்து வின் பண்ணல, அதனால நான் ஆஃப் பண்றேன். ஆ ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. அவரு சவாரி 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 சவாரி. ஹலோ சவாரி பா, சவாரி வர போறாங்க. ஃபைனலாக ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணா வந்து ஓகேன்ட்டார். நீ தான் பிடிச்சியா? ஆட்டோ பிடிச்சதுக்கு இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கிரெடிட் கேட்குதுங்க. இப்போ வர வர எது எதுக்கு கிரெடிட் சொல்லணுன்ற அவசியமே இல்லாமல் போச்சு. ஏய் நான் தான் ஆட்டோ கூப்பிட்டேன். ஏய் நான் தான் ஆட்டோ பக்கத்தில் போட்டேன். அவங்க வந்து இப்படி இப்படி இல்லைவா, இப்படி வா, நீ இப்படி இப்படி வந்தீங்கன்னா அப்போ பாப்பாவும் தெரியும். அதுக்கு நான் ஏன் மூஞ்ச மறைக்கிறேன். வேற வந்து சிக்கன் ஃபிங்கர் இருக்கு, டஸ்ட் சிக்கன் இருக்கு, சமோசா இருக்கு, மோண்டன் சிக்கன் இருக்கு, கிராப் இருக்கு. வேற என்ன இருக்கு? அது என்னது? கிறிஸ்பி சிக்கன். ஓகே, போதும் போதும். இது கிராப், இது கிராப் லாலிபாப்பா. ரெண்டு கொடுங்க. ஜிபே அலௌட் இல்லையா? இருக்கு இல்ல? அப்போ ஓகே. போமா சார். ஆ போதும் போதும். இது வேணுமா பாப்பா? இப்படியாச்சு எல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி ஒவ்வொரு கடையில் ஒன்று ஒன்று மூணு கடையில் வாங்கியிருக்குது. ஒரு கடையில் ஃபுல்லாக பார்சல் வாங்கியிருக்குது. ஆமாம். ஏய் இருக்கிற எல்லாத்தையும் தின்னுட்டு பாரு. இது நல்லா இருக்கு. எப்படி அது ரெண்டு கையில் இல்லை? எப்படி அது ரெண்டு கையில் ரெண்டு பிளேட்ல ரெண்டு இது கொடுத்துட்டு கைன்னு நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு நான் வேடிக்கு வாங்கணுமா? அட்லீஸ்ட் எனக்கு எடுத்து ஊட்டம்னா செய்யலாம்ல. எத்துவா பாப்பா அந்த லாலிபாப் அப்படியே கையில வச்சு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மன்னடியில் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்லேருந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஷாப்லேருந்து வந்தாச்சு. ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எரிக்கு பார்க்க நேரம் கிளம்பி எஸ்தர் வீட்டுக்கு போறோம். எஸ்தர் வீட்டுக்கு போய் எரிக்கு மனோஜ் எஸ்தர் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு பிள்ளைங்களை போய் பார்க்கணும். நாங்கள் 2-3 டைம்ஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டோம். ஏன்னா எஸ்தர் கன்சீவாக இருக்கறனால வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து சரி பொக்குன்னு போயிடும் பிள்ளை தாச்சு பிள்ளை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 8 போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்தர் போட்டு வீட்டில் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க போகலாம். எங்கடா கதவு திறக்காம மம்மி வந்துட்டாங்க மம்மி வந்துட்டாங்கன்ட்டு ஓடுறேன். எங்க வந்துட்டோம்? ஐயோ மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எரிக் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் பிரேக் அப்ளை பண்றா?
மறந்துட்டோம். எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டியா? நேவர். இது இல்லைன்னா அடுத்தது ஒண்ணு, இது அதுக்கு மேல ஒண்ணு, அப்படியே நீயே கற்பனை பண்ணிக்கிறப்பா. நம்ம ஆசைகளை டாடி, நம்ம ஆசைகளை வளர்த்துட்டே போகணும், எங்கேயுமே நிப்பாட்ட கூடாது. உன்னோட எதையுமே எடுத்துக்க கூடாதுப்பா. அது ரெண்டாகணும், மூணாகணும், நாலாகணும், அப்படியே வளரணும். வளரணும், கரெக்ட், வளரணும். மூளையும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும். மூளை மட்டும் வளராம ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா ரெண்டு பக்கம் கிளிப்பு போட்ட மாதிரி நிக்கும். மத்ததெல்லாம் மட்டும் இங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அப்படின்னு போனோம்னு வைங்க. சரி ஓகே, இனியா இன்னைக்கு ஜாலியா சுத்தியாச்சு, நல்லா சட்டி சிக்கன் சாப்பிட்டாச்சு. சொல்லிட்டு ஒரு ஐஸ் குச்சியில வச்சு கொடுத்திருந்தாங்க. சரி நல்லா இருக்கேன், நானும் 2 ரூபாய் கடிச்சேன். மூணா இந்த பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சார் பீஃப் அப்படின்னு பாருங்க, சாப்பிட்ட எல்லாத்தையும் அப்படியே ரெட்டிட்டேன். இல்லன்னா இந்த 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிருந்திருக்கும். நான் உங்களுக்கு நல்லதுதானே பண்ணிருக்கேன், அது சூப்பரா இருந்து குடிச்சா எனக்கு தொண்டைதான் கொஞ்சம் கவர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இருந்தாலும் வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க, ஒரு மாசம் மட்டும். அதனால தொண்டை கவுனா பரவாயில்ல. அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு, நைட் ஆயிடுச்சு, ஆராம்சே ஓடி போய் தாச்சுப்போம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ்வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 1 லாக் தான் இருக்கும். சீக்கிரம் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ரீச் ஆக வைக்கிறது உங்களோட கடமை. அதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடுறது எங்களோட கடமை. அதனால சீக்கிரமா எங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ற அளவுக்கு நீங்க செய்யணும். நாங்களும் கடவுள் கிட்ட வேண்டிகிட்டே இருக்கோம், சீக்கிரம் கூடி சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய் பாய்.